வணக்கம் பெற்றோர்களே பிறந்த குழந்தைக்கு கீரி பூச்சி பிடிக்குமா நிறையா பெற்றோர்களுடைய கேள்வி இது மட்டும் இல்லை குழந்தை முக்குது முனகுது முறுகுது இந்த குழந்தைக்கு ஏதாவது மருந்து தரணுமா அப்படின்னு அடுத்த கேள்வி மூணாவது வயிறு தட்டினா டுப்பு டுப்புன்னு இருக்குது இதுக்கு எதாவது மாந்தம் பிடிச்சிருச்சா வேறு ஏதாவது மருந்து கொடுக்கணுமா அப்படின்னு அடுத்த கேள்வி இந்த கேள்விகளில் உரம் மருந்துக்கு நான் முதலே சொல்லிட்டோம் பிறந்த குழந்தை வெளிக்கு போகிறது தாய்ப்பால் மட்டும் குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஆறு ஏழு முறைகள் இருந்து இருபது முப்பது முறைகள் வரைக்கும் கூட போகலாம் அது குழந்தையினுடைய உடலின் குடலின் ஜீரணத்தன்மையும் தாய்ப்பாலின் தன்மையும் பொறுத்துச்சு நேரங்களில் சில குழந்தைகளுக்கு அஞ்சு ஆறு ஏழு நாளைக்கு ஒரு இடம் கூட வெளிக்கு போகலாம் ஆனால் குழந்தை சுறுசுறுப்பாக இருக்கும் எடை ஏறும் வாந்தி பிரச்சனைகள் வேறு இருக்காது அதனால் குழந்தை மலம் கழிக்கிறதுல வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறத எத்தனை முறை ஏன் இதை பற்றி முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் சொன்னாலும் தினந்தெனம் பெற்றோர்களுக்கு இந்த சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா அமைதியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை நினச்சிட்ருப்பாங்க யாராவது ஒரு சொந்தக்காரர் பக்கத்தோட்டுக்காரர் வந்து புதுசாக பிரச்சனையை கிளப்பிட்டு போயிடுவார் அதனால் மறுபடியும் சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த காணொலியை பார்ப்போம் பிறந்த குழந்தை தாய்ப்பால் மட்டும் குடிக்கும்போது அந்த குழந்தைக்கு ஆறு ஏழு எட்டு நாளைக்கு ஒரு தடவை கூட வெளிக்கு போகலாம் அதுக்கப்புறம் வெளிக்கு போனாலும் அது புறுபுறுன்னு போகும் கெட்டியாக புழுக்க மாதிரி போகாது ஆசன வாயில் பிரச்சனை இருக்காது வெளிக்கு போகும்போது முக்காது அழுகாது அப்படி இருந்துச்சுன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் சில நேரங்களில் தாய் சரியான உணவு எடுத்துக்கல போதுமான அளவு தண்ணீர் அதாவது ஒரு வேளை உணவு வழக்கத்தை விட அதிகமாக எடுத்துக்கணும் ஒரு லிட்டர் தண்ணி வழக்கத்தை விட அதிகமாக மூணு லிட்டராக எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அதில் நீர் சத்துன்னு சொல்கிறது காஃபி டீயை பொறுத்து மொத்தமாக மூணு லிட்டர் அப்படி எடுத்துக்கலினா குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய தண்ணி சத்து குறையும் எந்த குழந்தையினும் கிடைக்கக்கூடிய தாய்ப்பாலில் தண்ணி சத்து தொண்ணூறு சதவீதம் தாய் குடிக்கிற தண்ணி சத்து குறைஞ்சதுன்னா குழந்தைக்கு கிடைக்கிற தண்ணி சத்து குறைஞ்சிரும் அதுக்கு தாய்ப்பால் உற்பத்தி கம்மியாகும் போது எடை குறையும் வளர்ச்சி இருக்காது சரியாக தூங்காது அழுதுகிட்டே இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு மலம் கட்டும் அது வேறு விஷயம் அதுக்கு ஒரே வைத்தியம் தண்ணி கொடுக்க வேண்டியது இல்லைங்க ஆறு மாதம் வரைக்கும் குழந்தைக்கு தண்ணி தர வேண்டியதில்லை இதை பற்றியும் முன்னாடி நிறைய தரவு சொல்லியிருக்கோம் ஆறு மாதத்துக்கு பிறகு உணவு கொடுக்கும்போது தேவைன்னா கொடுக்கலாம் இந்த குழந்தைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் ஒன்றுமே இல்லை தாய்க்கு தைரியம் சொல்லி அனுப்பணும் உணவில் மற்ற தண்ணி குடிக்கிறதுல ஏதாவது வித்தியாசம் இருந்தால் சரி செய்யணும் அடுத்தது சிலர் சார் இந்த அடிக்கடி வெளிக்கு போகுது பாருங்க திருன்னு போகுது வித விதையாக இருக்குது மஞ்சளாக போகுது தேனடை மாதிரி இருக்குது இதை பார்த்துன்னு சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கீரி பூச்சி பிடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க கீரி பூச்சி பிடிக்குங்களா சார்ன்னு கேட்குறாங்க கீரி பூச்சி கட்டாயம் பிடிக்காதுங்க கீரிப்பூச்சி அப்படிங்கிறது அசுத்தமான உணவு அசுத்தமான தண்ணீர் அதிலிருந்து குழந்தைக்கு நோய் கிருமி தொற்று ஏற்பட்டு வரக்கூடியது புழுக்கள் எப்படி வரும் குடல் புழுக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்னொரு காணொலி சொல்லியிருக்கோம் அதை பாருங்கள் அதனால் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் குடுத்துட்டு குழந்தைக்கு கீரிப்பூச்சி பிடிக்காது கீரிப்பூச்சி பிடிக்கணுன்னு தயவு செய்து நம்பாதீங்க வேறு சிலர் இந்த குழந்தை முக்குது மொணகுது முருகுது அப்புறம் கொஞ்சம் கக்குது கதக்குது இதுக்கு எதாவது வைத்தியம் பண்ணணுமா அப்படின்னு வந்துட்டே இருப்பாங்க சார் அழுதுகிட்டே இருக்குது சார்மாங்க பார்த்திங்கன்னா குழந்தை பாட்டுக்கு சந்தோஷமாக முக்கி முனகி முருகி இருக்கும் ஆனால் அது பாட்டுக்கு தூங்கும் அது பாட்டுக்கு செய்யும் இது கவலை உள்ள விஷயமே கிடையாது குழந்தை சில குழந்தைங்களுடைய உடல் தன்மை அப்படி அது நாலாவட்டத்தில் சரியாகும் தாய்ப்பாலிலிருந்து உணவுகளை சேர்க்கும்போது இந்த பிரச்சனை தானே சரியாயிடும் இதுக்கு எந்த மருந்தும் தேவையில்லை ஜீரண மருந்து வலி மருந்து உரம் மருந்து வசம் எதுவும் தேவையில்லை குழந்தை முக்குனா முணகுனா முருகனா கக்குனா கதக்குனா தப்பே கிடையாது சொல்லப்போனால் கக்குவதன் மூலம் குழந்தைக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதையும் நீங்கள் பாருங்க அடுத்தது வயிறு கும்முன்னு இருக்குது சார் தொட்டு பார்த்தா டும்முன்னு இருக்கு காற்று உள்ளே போயிடுச்சு அப்படின்ற எவரோ பயத்தை கிளப்பி விட்ருவாங்க குழந்தையினுடைய குடல் அமைப்பு வழக்கம் போல் நம்மளை மாதிரி தான் ஆனால் குடலுக்கு மேலே இருக்க மூடி இருக்கக்கூடிய மேல்தோல் வயிற்றினுடைய மேல்தோலினுடைய சதை வளர்ச்சி குறைவாக இருக்கும் அதனால குழந்தையினுடைய குடல் இயக்கம் இருக்கும்போதே அது கும்முன்னு ஆகும் அதுக்கப்புறம் பால் குடிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு சப்புன்னு வற்றி போயிடும் மறுபடியும் பால் குடித்தா ஆகும் இதில் பிரச்சனை கிடையாது பால் குடித்து உள்ள இருக்கிற குழந்தையினுடைய குடல் வந்து தட்டி பார்த்திங்கன்னா சத்த வந்தே தீரும் இதுக்கு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை இதுக்கு எந்த மருந்தையும் அரைச்சி ஊற்ற வேண்டியதில்லை எந்த ஜீரண டானிக்கும் தேவையில்லை சொல்லப்போனால் ஆறு மாதம் முடிகிற வரைக்கும் இல்லை குழந்தையை பொறுத்த வரைக்கும் ஜீரண டானிக் அப்படிங்கிறதுனுடைய தேவை மிக 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 ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒரு பர்சண்ட்டுக்கு கீழே தான் அதுவும் சில குறிப்பிட்ட நோய்களுக்கு மட்டும்தான் அது உபயோகப்படும் நாம் வாங்கி கொடுக்குற சொட்டு மருந்தில் எல்லாம் பயன்படாது அழும் குழந்தைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் இன்னொரு காணொலி நாம் சொல்லியிருக்கோம் அழும் குழந்தைகளுக்கு நிறையா நேரங்களில் தோளில் போட்டு தட்டி மெதுவாக தடவி கொடுத்து அதை எண்பதுலேருந்து நூறு தடவை தொடர்ந்து ரித்திமிக்க நம்மளாவே பாதி குழந்தைகள் தூங்கிவிடும் அதை நீங்க சரியா தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும் பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாததுனால நிறைய பேர் பயமுறுத்திடுறாங்க இல்லை எங்க ஊர்ல மருந்து போட்டிங்கன்னா அது தடுப்பு ஊசின்னு சொல்லி விற்கிறாங்களே அதை போடலாமா அப்படின்னு கேள்விகள் நிறைய பேர் கேட்குறாங்க மருந்து தேவையில்லை வசம்பு தேவையில்லை ஏன்னா இந்த ரெண்டுலேயும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தடுப்பு மருந்தாக மருந்து பயன்படும் அப்படின்னு எந்த ஒரு ஆராய்ச்சி முடிவுகளும் இல்லை ஆனால் நிறைய தடுப்பு ஊசிகள் அரசியும் கிடைக்கக்கூடிய தடுப்பு தடுப்பூசிகள் குறிப்பிட்ட நோய்களை தடுக்கும் என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதை இத்தனை விஷயங்கள் குழந்தைகளுக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க எங்களுக்கு பயமா இருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த காணொலியில ஒரு இணைப்பில் ஸ்மார்ட் நூல் அப்படிங்கிற குழந்தைகள் நல சங்கம் தமிழக குழந்தைகள் மருத்துவர்கள் சங்கத்தினுடைய வெளியீட்டினுடைய இணைப்பை தந்திருக்கிறேன் நீங்கள் அதை தரவருக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் பெற்றோர்களே உங்கள் குழந்தை சிறப்பாகவும் சீரோடும் வளர்வதற்கு வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்